நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு ராகு பகவானினுடைய சஞ்சாரம் மனதிற்கு திருப்தி தரும். புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானம் நன்றாகவே இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு செவ்வாய் இந்த சேர்க்கை சுப விரயங்களை கொடுக்கும். இன்று தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் பைரவரை வணங்குவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இன்று சுக்கர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம், புதன் பகவானும் உங்கள் ராசியில் சஞ்சாரம். பணவரவு அதிகரிக்கும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் தீருவதற்கு இன்று பைரவரை வணங்குவது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை குறைப்பார். ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் யோகம் சுப விரயங்களை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் அஷ்டமி திதியாக இருப்பதனால் துர்கைக்கு பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றுவது சிறப்பு. கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வெற்றிலை மாலை சாற்ற இந்த பிரச்சனை தீரும். மேலும் கடகராசி நேயர்களுக்கு இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். இன்று சந்திராசிரமமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்திருந்த பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியடையும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். பைரவரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்ற இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சற்று கவனக்குறைவுகள் ஏற்படலாம். ஹயக்ரீவரை வணங்குவது சிறப்பு. இன்று அஷ்டமி திதியாக இருப்பதனால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட்டு விவகாரங்களும் இழுபறியில் இருக்கும். பைரவரை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வணங்க வம்பு வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கணவரின் உடல் ஆரோக்கியத்தில் அல்லது மனைவிக்கோ மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள் இன்று நரசிம்மரை வழிபாடு செய்வதும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை. தனுசு ராசி அன்பர்கள், காலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும். அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் பைரவரை வணங்குவது சிறப்பு. நாள் முழுவதுமே இன்று உங்களுக்கு மனதில் ஒரு நல்ல நிறைவான நாளாக அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரை வணங்கலாம். 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் அஷ்டமி திதியாக இருப்பதனால் எடுத்த காரியங்களில் சற்று தொந்தரவுகளும் மற்றும் எதிர்பார்த்த வேலைகள் எதிர்பார்த்த நேரத்தில் முடிவடைவதில் ஏமாற்றங்களும் இருக்கலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் இன்று தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு. கும்பராசி நேயர்கள், குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வு ஏற்படலாம். மருத்துவ செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று செவ்வாய்க்கிழமை அஷ்டமியாக இருப்பதனால் பைரவரை வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்கள், இன்று காலை முதல் மாலை வரை மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ஒரு சிலருக்கு பணவரவு திருப்தி அளிக்கும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் ஏற்படலாம். மீனராசி அன்பர்கள் இன்று தேய்பிறை அஷ்டமி மற்றும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் துர்கையை வணங்குவது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.